புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு கடலூர் வெள்ளி கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், பொதுவாக விடுமுறையினாலே நிறைய மக்கள் கூட்டம் கடற்கரைகளில் கூடும், குறிப்பாக புத்தாண்டையொட்டி கடற்கரைகளில் ஏராளமான மக்களை பார்க்க முடியுது. அங்கு நீங்கள் இருக்க பகுதியோட நிலவரம் குறித்து சொல்லுங்கள். தமிழகத்தில் சென்னை மெரினாவுக்கு அடுத்து பெரிய கடற்கரை என்பது கடலூர் வெள்ளி கடற்கரையாகும். கடற்கரையில் இன்று புத்தாண்டு விடுமுறையை கொண்டாடும் வகையில் கடலூர் மாவட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இன்று மாலையிலிருந்தே கடலூர் வெள்ளி கடற்கரைக்கு படையெடுக்க துவங்கினர். பெற்றோர்களுடன் தங்களோட குழந்தைகளுடன் குடும்பத்துடன் வந்திருந்து பல்வேறு விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தனர். கடலூர் மட்டுமல்லாத புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகளும் தற்போது கடலூரில் முகாமிட்டு வெள்ளி கடற்கரையை ரசித்து வருகின்றனர். அதிக அளவில் கூட்டம் நிறைந்துள்ளதால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். மேலும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் என அனைவருமே அந்த கடற்கரை மணலில் விளையாடியும் வீடுகளுக்கு மணல் வீடு கட்டியும் தற்போது கடற்கரையில் விளையாட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றனர். குழந்தைகளுக்கு ஒட்டக சவாரியும் குதிரை சவாரியும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். மேலும் பொதுமக்கள் விழிப்புணர்வுடனும் பாதுகாப்புடன் இருக்கிறவருடன் போலீசார் ஒளிப்பெயர்க்கில் அறிவுறுத்தி வருகின்றனர். கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதால் அதிக ஆழமுள்ள பகுதியாக தேவனாம்பட்டினம் கடல் உள்ளதாலும் பொதுமக்கள் குளிப்பதற்கு போலீசார் தடை விதித்துள்ளனர். அதனால் பொதுமக்களை ஓரமாக நின்று கடலில் கால் நனைத்து மட்டும் விளையாடும்படியும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த கடற்கரை ஓரத்தில் பாதுகாப்பு பணியில் போலீசார் மற்றும் கடலோர பாதுகாப்பு படையினரும் ஈடுபட்டுள்ளனர். இந்த புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்கள் தற்போது வெள்ளி கடற்கரையில் அதாவது குடும்பத்துடன் வந்து தற்போது வெள்ளி கடற்கரையில் முகாமிட்டு சந்தோஷமாக பொழுதை கழித்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.